என்னையா பண்ணிட்டு இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்? ஒரு பொண்ணு கமிஷனர் என்னை கொல்றேன்னு எழுதி வச்சிட்டு போயிருக்கா. வெக்கமா இருக்கு. உங்களுக்கு இல்ல எனக்கு. என்னையே கொல்றேன்னு ஒருத்தர் சவால் விடுறானா சாதாரண ஆளு என்ன பண்ணுவான்? தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு சென்ட்ரல் இருந்து விளக்கம் கேக்குறாங்க. நான் என்ன பதில் சொல்றது? வீரப்பன் காட்டுல இருக்கான், பிடிக்க முடியலன்னு 15 வருஷமா சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இவ சிட்டில இருக்கா. புது நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அவளை உயிரோடவோ பொணமாவோ உடனே பிடிக்கணும். எஸ் சார். அவளை காட்டி கொடுத்தாலோ சுட்டு கொண்டாலோ 1 கோடி ரூபாய் சன்மானம் கொடுப்போம். ஓகே. அவளை பிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க சார். பிரியா, உன்னை வச்சுதான் அவளை பிடிக்க நான் ஒரு பக்கா பிளான் போட்டிருக்கேன். ஆனா நீ கொஞ்சம் மிஸ் பண்ணா கூட எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். நீ ஒரு இன்ஸ்பெக்டர்ன்றது வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது. இன்னையில இருந்து நீ ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண போற நர்ஸ். அதே ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண ஒரு டாக்டர் உன்னை ரேப் பண்ணதா நீ நடிக்கணும். உன் நடிப்பை மத்தவங்க நம்பணும், இன்க்ளூடிங் மீடியா. அதை நம்பி டிவி பேப்பர் எல்லாம் நியூஸ் பரபரப்பா வரும். அதனால கொலைக்காரி அதை உண்மை நம்பி உன்கிட்ட விளக்கம் கேட்க வருவா. நம்ம போலீஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டல் நர்ஸ் அண்ட் டாக்டர் கேட்டப்ல இருப்பாங்க. நிச்சயம் அவளை பிடிச்சலாம். பிடிச்சிட்டா 1 கோடி ரூபாய் சன்மானம் நமக்கு. 1 கோடி ரூபாய் கிடைச்சா நான் கல்யாணம் செட்டில் ஆயிடுவேன் சார். நீ வேலை செய்தா சொல்றதே ஹாஸ்பிட்டல் தான் நீ அட்மிட் ஆயிருப்ப. சோ அவளை ஈஸியா பிடிச்சிடலாம். ஓகே சார். நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல 5 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் டியூட்டில இருக்கும் போது எங்க டாக்டர் எப்பவுமே என்ன செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி நேத்து ராத்திரி நான் டியூட்டில இருந்த போது எங்க டாக்டர் என்ன கற்பழிக்க முயற்சி பண்ணாரு. அதை தடுக்க நானும் எவ்வளவு முயற்சி பண்ண இருந்தாலும் என் வாழ்க்கைய சீரழிச்சிட்டாரு. சாதாரணமான ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அந்த டாக்டர் வலு கட்டாயமா என்னை கற்பழிக்க முன் வந்தாரு. நான் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ண அப்படி இருந்தோம் என் வாழ்க்கை இப்படி அநியாயமா சீரழிஞ்சு போச்சு. என்ன மாதிரி பொண்ணுக்கு யார் உதவ முன் வருவா? பிரியா, நீ இதே ரூம்ல இரு. அவனை பார்க்க வரும்போது உன்கிட்ட இருக்க துப்பாக்கியை காட்டி அவளை லாக் பண்ணு. ஆபீசர்ஸ் எல்லாம் இங்கதான் மஃப்ட்ல இருப்பாங்க, நானும் இங்கதான் ரவுண்ட்ல இருப்பேன். அதையும் மீறி அவ தப்பிக்க முயற்சி பண்ணா இந்த கட்டில கீழே ஒரு பட்டன் இருக்கு, அதை அழுத்து. அதை அழுத்தின உடனே நாங்களே அலர்ட் ஆயிடும். வெளியில இருக்க கேட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கு மேல அவளை தப்பிக்க முடியாது. ஓகே, we have to be very alert. ஓகே, come on. நர்ஸ், என்ன சிஸ்டர்ஸா போறாங்க? சர்ச் ஃாதர் ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு சார். அவரை பாக்குறதுக்காகவும் நோயாளிகளுக்காக ஜபிக்கவும் போறாங்க சார். ஓகே ஓகே. சிஸ்டர், நீங்க யார பார்க்கணும்? ஃாதர், என்ன bless பண்ணுங்க. God bless you my child. நானும் எவ்வளவு நேரமா ரவுண்ட்ஸ் வந்துருக்கேன், அந்த பொண்ணு வரமாட்டா போல இருக்க. எப்படியாவது அவளை பிடிச்சாகணும், அப்பதான் போனமான திரும்பி வரும். அது வரைக்கும் போலீஸ ஒரு பயம் அதிக மாட்டான். சிஸ்டர், ஃாதர் ரூம் நம்பர் 40ல இருக்காரு. நர்ஸ், நான் அவரை பார்த்துட்டு வந்துட்டேன். இங்க ஒரு டாக்டரால பாதிக்கப்பட்ட பொண்ணு இருக்காமே, ரூம் நம்பர் என்ன? ஏன் ப்ரே பண்ணணும்? ரூம் நம்பர் 32ல இருக்காங்க. Thank you. Okay. யார் வேணும்?
இங்க பாதிக்கப்பட்ட பொண்ணு நீதானே? ஆமா. உனக்காக ஜெபிக்க வந்திருக்கேன். Praise the Lord. In the name of the Father and His Son and the Holy Spirit. நா சிஸ்டர் இல்ல. மூ வாழ்க்கையில விளையாடணும் பத்தி டீடைல்ஸ் வேணும். ஹேண்ட்ஸ் அப். நானும் நர்ஸ் இல்ல, போலீஸ். இதெல்லாம் உண்மை இல்ல. உன்னை பிடிக்க நாங்க போட்ட பிளான். நகராத, சுட்டுடுவேன். சுடுறியா? சுடு. நாம பாதிக்கப்படக்கூடாது. பெண்களை யாரும் தப்பா தீண்டக்கூடாது. உன்னை யாராவது ரேப் பண்ணா கூட அவங்களையும் நான் போய் கொல்லுவேன். உன் மனசாட்சி கேட்டு பாரு. நான் செய்யறது தப்பா இருந்தா சுடு. சொல்றதா இருந்தா சுடு. சுட்டு தள்ள. எங்க ரேப் நடந்தாலும் அங்க போய் நான் கொல்லுவேன். சுடு. சுட்டு தள்ள. போ. சுட்டு தள்ள. ப்ளீஸ் நீ போயிடு. போ சொல்றல. கதவு ஏன் வெளியில தாப்பல் போட்டுருக்க? இல்ல சார், சாத்தும் போது லாக் ஆயிருக்கும். ஏய் மீனாட்சி, ஐயாரம் திறந்தாச்சு, கிளீன் பண்ணிடு. மீனாட்சி, நீ இங்கே பெருகிட்டு இருக்க, அப்ப அங்க யாரையும் காணா? என்ன சார் ஆச்சு? உன்ன மாதிரி ஒருத்தர் நின்னா நான் ஐயா ஆபீஸ சுத்தம் பண்ண சொன்னேன். வேற யாரா இருந்தாலும் நீ வரட்டு தானே சொல்லுவாங்க. ஒருவேளை வணக்கம். சைனைடு கேர்ள் தன்னோட அடுத்த குறி சொல்லிருக்காங்களே, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் எதிர்க்கட்சிக்காரங்களோட சதி வேலை. அப்ப சைனைடு கேர்ள் இல்லங்கறீங்களா? இருக்கா? எதிர்க்கட்சிக்காரன் செட் பண்ணிருக்கான். அப்புறம் ஏன் போலீஸ் இன்னும் அவங்கள பிடிக்கல? போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சிக்காரங்களை பிடிச்சு உள்ள வச்சா அவ தானா கிடைப்பா. உங்களை கொன்னுடுவாளோ பயப்படுறீங்களா? பயமா? என்னக்கா, வர்க்கத்துக்கு சார் என்னது சார்? சைனைடு கேர்ள் பிடிச்சாச்சா? இது யாரோட ஆட்சி? நாங்கெல்லாம் மக்களுக்காக ஆட்சி பண்றோம். எங்ககிட்ட வாழட்ட முடியாது. இப்ப உங்க என்ன பண்ண போறீங்க? வெயிட் அண்ட் சீ. நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுமா? நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுமா? நான் சொல்வதெல்லாம் உண்மை. யுவர் ஆனர், அவங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமேதனை கொளுத்துவோம் தீண்டாதே என்று எழுதி வைத்து விட்டு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்கள பிருந்தா கொன்னிருக்கிறான். இவள் ஒரு காம பேய்.
காமத்தை அடக்க முடியாம பெரிய மனுஷங்களோட உல்லாசமா இருந்துட்டு அவங்கள சயனைடு வச்சு கொன்னிருக்கா. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்ல முடியும்? மிக கொடூரமான கொலைகளை இவர்தான் செய்தார் என்பதற்கான ஆதாரங்கள் ஏற்கனவே நிறையவே உள்ளது. யுவர் ஆனர், இப்படி பெண்மைக்கு அவமான சின்னமாக இருக்கும் இந்த பெண்ணிற்கு தகுந்த தண்டனை அளிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சயனைடு வைத்து கொலை செய்தது நீங்கள் தான் என்று ஒப்புக்கொள்கிறீர்களா? ஏன் கொலை செய்தீர்கள்? ஐயா, குற்றவாளின்னு கூட்டிட்டு வந்த எத்தனை பேருக்கிட்ட இதை காட்டி நான் சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்ல சொல்லிருப்பீங்க? எந்த வக்கீல் கிட்டையாவது இதை காட்டி நான் சொல்வது உண்மைன்னு சொல்ல சொல்லிருப்பீங்களா? நான் அவமானிச்சேன்னா இவர்தான் அவமானிச்சேன்னா கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு திருட்டு பசங்களுக்காகவும் அவங்க கொடுக்கிற காசுக்காகவும் வாதாடுற இவர்தான் அவமானிச்சேன்னா வசதிக்காக இல்லாம வாழ்க்கைக்காக வேலைக்கு போறாங்க ஏழு பொண்ணுங்க, அவங்களை பாலியல் பலாத்காரம் செய்யறாங்களே அவங்கதான் இந்த நாட்டோட அவமானிச்சிடும். நீங்களும் ஒரு பொண்ணா இருந்து உங்களை ஒருத்தர் கருப்பழிச்சிருந்தா அதோட வலி உங்களுக்கு தெரியும். உலகம் போட்டு கணவரோட இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு கற்பனையோட தள்ளி தெரிஞ்சிட்டு இருந்த முதலாளிங்கிற பொறுமை இல்ல என்ன தொடிக்க தொடிக்க என் கற்பையும் கெடுத்து கற்பனையும் செதைச்சு சின்ன பின்னமாக்கிட்டே எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணாமல எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம ஒண்ணு சேர்த்து வச்ச முதல் ஃபேமிலி இதுவாதான் இருக்கும். என்ன மாப்பிள, நிச்சயத்தையும் முடிஞ்சு போச்சு, மேல எங்களையும் பார்த்துட்டு மலைச்சு போய் நிக்க, மோகரத்தை கழட்டி போட்டு பழிச்சு ஒரு முத்தம் கூட. என்ன பாக்குற பச்சைக்கண்ணு ஒண்ணு கூட